நாகர்கோயில் மக்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு விஐபி கார்டன்ல தான் நின்றுட்டு இருக்கோம். இப்போ ஒருவேளை ஒரு ரெண்டு வீடு பக்கத்து பக்கத்துல பாக்குறீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். நீங்க பாக்குற இந்த ரெண்டு வீடுமே சேலுக்கு தான் இருக்கு. ரெண்டுமே ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ், ரெண்டுமே 3.5 செவன்ஸ் லேண்ட்ல கட்டப்பட்ட 2300 ஸ்கொயர் ஃபீட் பில்ட்ல கட்டின ஒரு 3 பெட்ரூம் வீடுகள். இதை தவிர விஐபி கார்டன்ல நிறைய வீடுகள் இருக்கு. சுத்தி உங்களுக்கு லொகேஷன் பார்த்தாலே தெரியும், நெய்பர்ஹுட்ல நிறைய வீடுகள் இருக்கு. உங்களுக்கு எல்லாமே ஒரு 90 லட்சம் ரூபா பட்ஜெட்ல இருந்தே நம்ம கிட்ட வீடுகள் இருக்கு. இந்த வீடு இன்னைக்கு ஒரு டூர் பார்க்கலாம், ஒரு ஹோம் டூர். ரெண்டு வீடையும் பார்க்கலாம், ரெண்டு வீடும் தனித்தனியாக தான் வரும். ஒரே வீடியோவில் போடுறது கஷ்டம், தனித்தனியாக வரும் பாருங்க. ஆனால் இப்போ ஒரு அண்ணன் தம்பி நீங்கள் ரெண்டு பேர் சேர்க்குறீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து பக்கத்தில் தான் வீடு வாங்கணும், நெய்பர்ஸாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது வந்து எக்ஸலண்ட் சாய்ஸாக இருக்கும். வீடுமே ரொம்ப மாடர்ன் ஆர்கிடெக்சரில் கட்டப்பட்ட சூப்பர்பான எலிவேஷன் டிசைன் உள்ள வீடு. வீடை காமிக்கிறோம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறிப்பாக நாகர்கோயிலில் லேண்டு விற்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ அல்லது வீடு விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு, இதை தவிர வேறு ரியல் எஸ்டேட் நீட்ஸ் என்ன இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். மெர்க்குரி ரியல் எஸ்டேட்டை உங்களுக்கு பக்காவான சர்வீஸ் பண்ணித்தரோம். இதை தவிர உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராச்சும் வீடு பார்த்துட்டு இருந்தாலும் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி செல் பண்ணனாலும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடை பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு ப்ராப்பர் செட்பேக், எல்லா வீட்லேயும் இருக்க மாதிரி அப்ரூவல் படி ப்ராப்பர் செட்பேக் கிளியராக இருக்குது. தாராளமாக ஒரு கார் விடலாம், ரெண்டு கார் விடுறது கஷ்டம் தான், ஒரு கார் தாராளமாக விடலாம். பெரிய இன்னோவா காரே விடலாம். நல்ல ஆன்டி ஸ்கிட்டான டைல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த பக்கம் கிரில்ஸ் எல்லாமே போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த செட்பேக்கை, சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்காக. ஸோ இந்த வழி யாரும் அத்துமீறியெல்லாம் உள்ள வர முடியாது. ப்ராப்பராக எல்லா டோர்லேயுமே இரும்பு கிரில்ஸ் எல்லாருமே போட்டிருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இதான் ஹால், ரொம்ப 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 ஸ்பேஷியஸான ஹாலு. ஹால் ப்ளஸ் டைனிங், ஹாலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வாங்க டிவி மவுண்ட்டை பார்க்கலாம். ஸோ டிவி மவுண்ட் சிம்பிளாக ஒரு கார்னரில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சோஃபா போட்டு பார்க்கலாம். இங்கே இல்லைனாலும் அங்கேயுமே அதையுமே டிவி மவுண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இது வந்து ரொம்ப பக்கமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸ், கேபிள் வர்றதுக்கான ப்ரொவிஷன்ஸு, சும்மா ஆம்பிளிஃபயர்ஸ்லாம் வைக்கிறதுக்கான எல்லா செட்டப்ஸுமே கொடுத்துருக்காங்க. வாலில் சிம்பிளான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணலை. ஸோ இதோட மெயின்டெனன்ஸ் ஃபியூச்சரில் உங்களுக்கு ட்ரபிள் கொடுக்காது. இது வந்து ஒரு டைனிங் எடுத்து வைக்கிற மாதிரியும் அல்லது ஒரு குயிக் டைன் பண்ணுறதுக்கு கூட, சில வெளிநாடுகள்லாம் இப்படி இருக்கும்போது குயிக் டைன் பண்ணுறதுக்கு இதில் வந்து கூட குயிக் டைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி மாடுலர் கிச்சன், நல்ல கம்பெனி சிம்னி கொடுத்துருக்காங்க. கேஃப் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நல்ல ஒரு கம்பெனி ஐட்டம். அதோட சிம்னிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சிங்க்குமே நல்ல பெரிய வாஷ்மிஷின் நல்ல பெருசாக கொடுத்துருக்காங்க, நல்ல நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் வீடு தான், செமி ஃபர்னிஷ்ட். போர்ட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்பேஷியஸாக சூப்பராக இருக்குது. பேஸ்கெட்ஸ் எல்லாமே இருக்குது, பிளேட் ஹோல்டர்ஸ். வாங்க, இதில் வாஷிங் மிஷினோட ப்ரொவிஷன் வருது. ஸோ இங்கேருந்து செட் பேக்குக்கு ஆக்சஸ் இருக்குது. பார்த்து அங்கேருந்து பார்த்துருப்போம், கிரில் எல்லாமே இருக்கும். அங்கேயுமே ஒரு வாஷிங் மிஷினோட ஆக்சஸ்ஸு, ப்ளஸ் உங்களுக்கு துணி துவைக்கிற கல் எல்லாமே அங்கே இருக்குது, பைப்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் துணி துவைக்கிறதுக்கு கல்லில் தான் வாஷ் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கான வசதிகளும் இருக்குது. அது தனியாக நீங்கள் மனக்கடை வேண்டாம், அது செய்ய வேண்டாம். வாங்க இனி 1x1 பெட்ரூம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இதில் வாலில் பெயிண்ட்லே, இது வால்பேப்பரில் பெயிண்ட்லேயே ஒரு அழகான ஒர்க்கு, சும்மா ஒரு க்ரூ கைண்ட் ஆஃப் ஒர்க் அழகாக பண்ணியிருக்காங்க. இதோட டைமென்ஷன்ஸ் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃப்ளோர் பிளான் என்கிட்ட இருக்குது, ஃப்ளோர் பிளான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் இன்னும் கிளியராக பார்க்கலாம். இதான் மாஸ்டர் பெட்ரூம், பயங்கர ஸ்பேஷியஸாக சூப்பராக இருக்குது. ஹாலில் பண்ணால் அதே கைண்ட் ஆஃப் ஒர்க் இங்கேயும் பண்ணியிருக்காங்க, பார்க்க நல்லா இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. கபோர்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. பெயிண்டிங்லாம் நல்லா இருக்கு, எந்த வேலையுமே நம்ம செய்ய தேவையில்லை. நல்ல பயங்கரமான ஸ்பேஸ், ரெண்டு காட்டு கூட போடலாம். நம்ம ஒரு காட்டு தான் பொதுவாக போடுவோம். சார்ஜருக்கான ப்ரொவிஷன்ஸ், காட் பக்கத்துலேயே சார்ஜருக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அங்கேயும் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் கொடுத்துருக்காங்க. வாங்க, ரெஸ்ட் ரூம் ரொம்ப சூப்பராக இருக்கு. இது வால் மவுண்ட் க்ளோசெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும், என்ன எலகண்டான நல்ல ஒரு லுக்கையும் கொடுக்குறோம். வால் மவுண்ட் எல்லாரும் கொடுக்கறது கிடையாது, ரொம்ப நல்லா இருக்கும். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் தான், பார்த்தாலே தெரியும், எல்லாமே பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் தான். ஸோ ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அது.
நெக்ஸ்ட் டூ பெட்ரூம்ஸ்லையும் மேலே இருக்க ஹாலையும் போய் பார்க்கலாம். இன்வெர்டர் காமிச்சிடலாமா? ஸோ இங்கே தான் உங்களுக்கு இன்வெர்டரோட ப்ரொவிஷன் வரும். ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே தான் இன்வெர்டரோட ப்ரொவிஷன். கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்குமே பண்ணி நீட்டாக ரொம்ப வெல் பிளான்டாக பண்ண வீடு தான். எதுவுமே ரொம்ப வெல் பிளான்டாக பண்ண வீடு தான். பட்ஜெட் வந்து இது ஒரு 1 crore உள்ளே தான். நீங்கள் 1 crore உள்ள ஈஸ்ட் வேஸ்டிங்கில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல ஸ்டேர்கேஸ் லேண்டிங் நல்ல ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. இதை கூட ஒரு இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் வைக்கிறீங்கன்னா ரொம்ப சூப்பராக வச்சு அழகாக ரெடி பண்ணலாம். இன்டோர் பிளான்ஸ் சஃபிஷியன்ட் ஹைட்டான இன்டோர் பிளான்ஸ் ரெண்டாம் வைக்கிறதுக்கு கூட இடம் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ பிளான்ட்டுக்கு லைட்டிங்குமே இந்த ஜன்னல் வழியாக கிடைக்கும், அதனால் அந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இது ஒரு செகண்டரி ஹால். இதில் சேம் டைப்பு, ஆனால் கலர் மட்டும் மாற்றிருக்காங்க, ஒரு பர்பிள் கலரில். ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கேயுமே ஒரு சின்ன டிவிக்கான ப்ரொவிஷன், கேபிள் ஒயர்ஸ் வர்றதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது டைல்ஸு சூப்பராக இருக்குது. இந்த டைல்ஸ், இந்த டைல்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு டிவி வச்சு இதில் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். வாங்க அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். ஸோ சூப்பர் இந்த பெட்ரூம். எல்லா பெட்ரூமே ரொம்ப ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸ்பேஷியஸ்னஸுக்கு பஞ்சமே இல்லை, ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. டைமென்ஷன் எல்லாமே 16 மேலே தான். டைமென்ஷன்ஸ் உங்களுக்கு அமுச்சு விட்றேன், இங்கே வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டைமென்ஷன்ஸ் அமுச்சு விட்றேன். கபோர்டு எல்லாமே பயங்கர ஸ்பேஷியஸ்னா பயங்கர ஸ்பேஷியஸ் கபோர்ட்ஸு. லாஃப்ட் எல்லாமே சூப்பராக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் பண்ணது மட்டும் இல்லை, இதெல்லாம் ஆக்சுவலாக சோர் தான். இது வந்து அந்த பெயிண்டில் சூப்பராக லாஃப்ட் மாதிரியே மேட்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம மேக்ஸிமம் பார்க்குற வீடுகளில் தான் பண்ணியிருப்பாங்க. இது கரெக்டாக அந்த தீம் கூட இதை மேட்ச் பண்ணியிருக்காங்க, அது நல்லாயிருக்கு. இங்கே கேபிள் ஒயர்ஸ் வர்றதுக்கான ப்ரொவிஷன், டிவிக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிவி வச்சிங்கன்னா கேபிள் ஒயர்ஸ் அங்கே வந்துடும். எல்லா ரூம்லேயுமே ஏசிக்கான ப்ரொவிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குங்க, அதனால் அதை கவலையப்பட வேண்டாம். ரெஸ்ட் ரூம் அகைன் இங்கேயுமே வால் மவுண்ட்டு ப்ளஸ் பேரிவேர் ஃபிட்டிங்ஸு சூப்பராக இருக்குது. அந்த வீடுமே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். அதை அடுத்த வீடியோவில் லிங்க் பண்ணியிருப்போம், பாருங்க. அவங்க அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். ஸோ இது ஃபால் சீலிங் ஒர்க்ஸு. இதுவுமே சிம்பிளாக பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு, லுக்கை நல்லா மேம்படுத்தி கொடுக்குற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது தேர்ட் பெட்ரூம். கபோர்ட் இங்கேயுமே லாஃப்ட் சுவரை சூப்பராக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. லாஃப்டெல்லாம் க்ளோஸ்டு, இந்த லாஃப்ட் தெரியாத மாதிரி அது கபோர்ட் மாதிரியே சூப்பராக பெயிண்ட் அடிச்சு அதை மேட்ச் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அகைன் டைமென்ஷன்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஃப்ளோர் பிளான்ஸ் அமைச்சு விட்றோம், அதில் கிளியர் டைமென்ஷன்ஸ் இருக்கும். அதோட ஒரு நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இதுவுமே வால் மவுண்ட் க்ளோசெட்டு சூப்பராக இருக்குது, நல்ல லுக் எடுத்து கொடுக்குது. வாங்க நீ பால்கனி பார்த்துட்டு அப்படியே மொட்டை மாடியை போய் ஒரு வியூ பார்க்கலாம். திறக்கிறதே காட்டணும், இல்லை கொஞ்சம் மேலே நீங்கள் காட்டுங்க. அதை பார்க்கறதுக்காக வீடியோ பார்த்துருக்காங்க, கஷ்டப்பட்டு மேலேருந்து கீழே காட்டுங்க. ஸோ இதான் வியூ ஃப்ரம் த பால்கனி. சூப்பர் வியூவு, சரியான காற்றுனா சூப்பர் காற்று. முடி பறக்கிறது உங்களால் அமைதி பார்க்க முடியும். நல்ல காற்று, எப்போ முன்னாடி காத்திருக்குமான்னு சொல்ல தெரில, ஆனால் நல்ல காற்று. ஈஸ்ட் ஃபேஸிங்கிறதுனால காலையிலேயே சூரிய வெளிச்சம் சூப்பராக வீட்டுக்குள்ளே வரும். நல்ல காற்று, சூப்பராக இருக்குது. நல்ல பால்கனி, நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பால்கனி. ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் பண்ணுறீங்கன்னா கூட அழகாக சிஸ்டம் இதில் வச்சுட்டு சூப்பராக ஒரு சின்ன டேபிள் போட்டு அழகாக யூஸ் பண்ணலாம். பால்கனி வியூ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நாங்கள் மொட்டை மாடியில் போயிட்டு பார்த்துடலாம். கடுமையான வெயில் இருந்தாலும் காமிக்கிறோம்.